ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டெய்லரிங்கை பேசிக்காக வச்சு எந்த மாதிரியெல்லாம் நம்ம தொழில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம டெய்லரிங் பழகிட்டோம், நம்ம டெய்லரிங்கை வச்சு என்னென்ன மாதிரியெல்லாம் தொழில் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் தாங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு வந்து ஆளே கிடைக்கலைங்க, ரொம்ப டிமாண்டாக இருக்கு. அதனால ஆல்ட்ரேஷனை வந்து தனியாக நம்ம ஒரு தொழிலை எடுத்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு நல்ல வருமானம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அவ்வளோ ஆளே வந்து கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பெரிய பெரிய கடை இருந்தாலும் அவ்வளோக்கா வந்து அவங்க ஆல்ட்ரேஷன்லாம் வந்து அடிக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி வீட்டில் இருக்கவங்ககிட்ட தான் மேக்ஸிமம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால நம்ம அதை ஒரு தொழிலாக வச்சு செய்யும்போது நல்ல ஒரு வருமானம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். இப்போ நம்மளுக்கு அந்த ஆல்ட்ரேஷன் எப்படி அடிக்கிறதுனே தெரியாது, இது வரைக்கும் நம்ம அடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கிட்ட தேடிக்கொண்டு வருவாங்க. அதை நம்ம செய்யும்போது அது நம்மளுக்கு புது ஒரு அனுபவமாக கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் அதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் சரிங்களா. அதனால் கண்டிப்பாக வந்து ஆல்ட்ரேஷனை ஒரு தொழிலாக எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் வந்து கிளாத்தெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது, அதையும் வந்து நம்ம செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்து தைக்கிறோம், யூனிஃபார்ம் ஆர்டர் எடுத்து நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கடைகளில் வந்து மெட்டீரியல் வந்து நம்ம ஆர்டர் வாங்கி வந்து ஸ்டிச் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்களே வந்து தனியாக வந்து நைட்டியோ இன்ஸ்கட்டோ அந்த மாதிரி ரோலிங்காக நீங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கிளாத் வந்து ரோலிங்காக எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுத்து நம்மளே கட் பண்ணி நம்மளே ஸ்டிச் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற கடைக்காரங்ககிட்டயே போய் இந்த மாதிரி நாங்களே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வந்து சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளே அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டவுன் ஹால் போனோம் அப்படின்னா நிறைய நைட்டிஸ் கடை இருக்குது, அங்கே கூட நம்ம கொண்டு போய் சேல் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா நான் அதை வந்து நான் செஞ்சுருக்கேன். ஒரு காலத்தில் நான் வந்து நைட்டியெல்லாம் வந்து ஆர்டர் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிக்கேன். நான் வந்து மெட்டீரியல் எடுத்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலைங்க, நான் வந்து அந்த டவுன் ஹாலில் அந்த நைட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நான் மெட்டீரியல் ஆர்டர் அவங்கக்கிட்ட வாங்கி நான் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் அவங்கக்கிட்டே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மாதிரி செய்யும்போது அவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவாங்க. அதனால நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நைட்டி மெட்டீரியல் இன்ஸ்கட்டும் வந்து நம்ம எடுத்து நம்ம செய்கிறோம்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் அதை நம்ம போடுறோம், நம்ம மற்றவங்கக்கிட்ட போவேணாம்னா உங்ககிட்ட நீங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தூரம் நைட்டி இன்ஸ்கட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதனால் அது ரெண்டும் நம்ம எடுத்து செய்யும்போது அது நம்மளுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகவே ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் வந்து நிறைய விதவிதமாக இப்போல்லாம் ரெடிமேட் டாப்ஸ் தாங்க விரும்புகிறாங்க. இப்போ வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர்லேயே நான் பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலில் உப்புக்கணர் சந்திலேயே ஹோல்சேல் ரேட் கடைகள் இருக்குது. அங்கே போய் நம்ம சுடிதார் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய விதவிதமாக குமிஞ்சு கிடக்கிற கடைகள் இருக்குங்க. அந்த மாதிரி கடைகளில் போய் ஒரு மீட்டரே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாக்குள்ள தாங்க வரும் ஒரு மீட்ரே. விதவிதமான நிறைய உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் வேணாலும் அங்கே கிடைக்குது. அந்த மாதிரி மெட்டீரியல் போய் நீங்கள் வாங்கிட்டு அதுலேயே வந்து நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக நம்ம வந்து மாடல் போட்டு சைஸ் வாரியாக போட்டு நம்ம டாப்ஸ் தைச்சு நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து டாப்ஸ் நிறைய விதவிதமாக வந்து எல்லாருமே போடுறாங்க, ரெடிமேட்ஸ் தான் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பு குறைஞ்ச விலையின்னு பார்த்தாலே 300 ரூபா தாங்க. 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா 600 ரூபான்னு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா லைனிங் இருக்காது, தையல் வந்து ஒரே தையல் தான், லாங் ஸ்டிச் போட்டிருப்பாங்க, சிம்பிளாக 4 பட்டன் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, பெரிய அளவில் டிசைன் இருக்காது, அதுக்கே 300 ரூபா அப்படி தான் இருக்கும். நிறைய பிள்ளைங்க டாப்ஸ் தான் கொண்டு வராங்களா, அதை அடிக்கிறது பார்த்தா எனக்கே அங்கலாப்பாக இருக்கும். இந்த துணிக்கு
இந்த மாடலுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தையல் தொழிலும் ஆகும், சேல்ஸும் ஆகும். கண்டிப்பாக அதுலேயும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா அது ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ துணி பை எடுத்துக்கோங்க, செம்மையாக அது வந்து ரொம்பவே இதாகுங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது வந்து இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு இப்போ பிளாஸ்டிக்லாம் வேணாம் எல்லாம் ஒழிச்சிட்டு நம்ம துணிப்பை தான் யூஸ் பண்ணணுன்ட்டு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதனால நீங்கள் வந்து இந்த காடா மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு விசாரிச்சு நீங்கள் வாங்கிட்டு அதுலேயே சின்ன சின்னது பெருசு சின்னது அது ஒரு சைஸ் வரையா ஒரு 4-5 சைஸ் வச்சுட்டு நீங்கள் அதுலேயே வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி நீங்கள் சைஸ் வரையா வந்து நீங்கள் துணிப்பை வந்து தைச்சுக்கலாம். துணிப்பை நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் அது வந்து நீங்கள் இந்த கடைக்கு தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க, நீங்கள் எல்லா கடைகளிலும் நீங்கள் கொண்டு போய் போடலாம். இப்போ துணிப்பையை வந்து எல்லா கடைகளும், ஒரு காய்கறி கடைக்கு போகணுமா, ஒரு பேக்கரிக்கு போகணுமா, எல்லா கடையிலுமே இன்னைக்கு வந்து துணிப்பை வந்து தேவைப்படுது, எல்லாருமே வந்து வாங்குவாங்க. அதனால துணிப்பை சேல்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம தனியா கடை தேடிட்டு போக வேண்டியதில்லை. நம்ம ஏரியாவில் இருக்கிற 4 கடைகளுக்கு கொடுத்தா கூட போதும். அதே மாதிரி வீடுகளில் பாருங்க, உங்களுக்கு ரேஷன் கடைக்கெல்லாம் நீங்கள் போறீங்களா, இந்த பையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வாங்க அதுலேயே நம்ம ஒரு கை கட்டுற மாதிரி ஒரு கயிறு மாதிரி வச்சு நம்ம தைச்சிட்டோம்னா ரேஷன் கடைக்கு போய் நீங்கள் அரிசி வாங்குறீங்க, சக்கரை வாங்குறீங்க, இந்த பை யூஸ் பண்ணுங்கக்கா பாருங்க, இது நல்லா இப்படி கட்டிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பையா போட்டு இங்கே பாருங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள காய்கறி ஸ்டோர் பண்ணுறீங்களா, நீங்கள் பிளாஸ்டிக் கவரையே யூஸ் பண்ணுறீங்க, இந்த பையை யூஸ் பண்ணுங்க, இது மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பேசி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து அதை கண்டிப்பா வந்து வாங்கிக்குவாங்க. அதனால அது ஒரு சூப்பர் பிசினஸ் தான், நம்ம வந்து துணிப்பை வந்து இது பண்ணலாம். அது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சக்சஸா கண்டிப்பா அமையும். அந்த மாதிரி துணிப்பை எடுத்து நீங்க தைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வந்து என்னென்ன பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்கிறேங்க. நான் வந்து டெய்லரிங் இதாக வச்சு நான் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக நம்ம வந்து ஆர்டர் எடுத்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ தைச்சிட்ருக்கேன் இல்லைங்களா. இதே மாதிரி ஒரு 2 மிஷின் வந்து நான் வாங்கினேன், இந்த மிஷின் ஒன்று, இதே மாதிரி இன்னொரு மிஷினு, அது போக ஒரு பெடல் மிஷினு. 3 மிஷின் நான் வச்சுருந்தேங்க. 3 மிஷின் வச்சு ஒரு கடை பிடிச்சி போட்டு ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டை நம்பி போய் அதில் நான் ரொம்ப லாஸ் ஆனேன்.
அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆர்டர் நம்ம வந்து தலகாணி உரை தான், அவங்க வந்து பெட்டு தலகாணி உரை இது மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போனால் நம்மளுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும்னு அவள் பேச்சை கேட்டு நானும் வந்து மிஷின் வாங்கிட்டேன். அவகிட்ட மிஷின் இல்லை, அவளுக்கும் சேர்த்து நான் தான் மிஷின் வாங்கினேன். அப்புறம் போய் நாங்கள் கேட்கும்போது அவங்க ஆர்டர் இல்லைன்ட்டாங்க. அப்படியே மீறி நாங்கள் தலகாணி இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு தலகாணி வரைக்கும் 1 ரூபாயோ என்னமோ தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமும் சரி நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், அவங்க வந்து எங்களுக்கு அவ்வளோவா ஆர்டர் வந்து கொடுக்கல. அப்புறம் சரி அவ்வளோ நம்பி போன அந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் இன்னொரு இடத்துல போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணி பை வந்து தைக்கிறது, ஒரு பைக்கு வந்து 1 ரூபா தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து கட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, அதே மாதிரி நூலும் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு பைக்கு வந்து 1 ரூபா தான் சார்ஜ். சரிங்களா, அது வந்து நம்ம ஹேண்டு நம்மளே தான் வந்து அடிச்சுக்கணும், எல்லாமே நம்ம தான் அடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நாங்கள் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தோம். அது என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஆர்டர் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் நம்ம வந்து கூட சேர்த்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அது வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க முடியும். இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் தான் நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோக்கா வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. ஆனால் வந்து எல்லா வகையிலையும் நம்மளுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணி பண்ணுற முடியுங்கிறவங்களுக்கு முடியும். நான் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையை வச்சுட்டு ரொம்ப இதாக இருந்தேன், அதனால என்னால் அதை இது பண்ண முடியல. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைகளாக பெருசாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டரை எடுத்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை நம்ம பிரித்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும். இப்போ நாலு ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் கூட சேர்த்துட்டு ஒருத்தர் வந்து இந்த வேலையை செய்யணும், ஒருத்தவங்க வந்து இந்த பாட்டு தைக்கணும், இன்னொருத்தவங்க இந்த பாட்டு, ஒரே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை ப்ரொடக்ஷன் வந்து நல்லபடியாக வந்து கொடுக்க முடியும். இல்லை ஃபுல் ஃபினிஷிங்கே நம்ம ஒரு ஆள் தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஃபுல் ஃபினிஷிங் நாங்கள் தனித்தனியாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். பண்ணும்போது எனக்கு வந்து அது ரொம்ப வந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேசாமல் நான் வெளியில் துணி வாங்கி தைச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்க்கு வந்து 2 வருஷம் வந்து நான் வேலைக்கு போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வெளியில் துணி ஆர்டர் எடுக்கிற அந்த வேலைக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ நிறைய இடத்துல அப்போ தான் நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய இடத்துல போய் நான் வந்து ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நைட்டி அப்புறம் சுடிதாரு இதெல்லாம் வந்து ரெடிமேட் சுடிதாரு இது இந்த மாதிரியெல்லாம் வந்து வெளியில் ஆர்டர் கொடுக்குற இடங்கள் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து நான் அந்த கார்மெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்து கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் என்னோட பையனை பார்க்குறக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்தே தான் வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறவங்ககிட்ட நான் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவே தான் நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த ஒரு வேலை நீங்கள் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் மெயினான ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைங்க, வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் எடுத்து செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டோட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தொழில் செட் ஆகி அதில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து ஆர்டர்ஸ் வந்து வெளியில் எடுத்து தைச்சேன். நைட்டியெல்லாம் வந்து ஆர்டர் செட் வந்து தைச்சேன். வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் வந்து எதுவுமே என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. அதனால் வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டோடு நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நான் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரை பண்ணி எவ்வளவோ முட்டி மோதி அலமோதி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டு வேணும். அதே மாதிரி சின்ன பையனை வச்சுக்கிட்டு என்னால் ரொம்ப போராட முடியாமல் நான் வந்து அதை வந்து நிறுத்திட்டேன். இப்போ வந்து நான் என்னென்னா வீட்டில் இருந்துட்டு நம்மளுக்கு துணி வந்தால் நம்ம தைக்கலாம் இல்லைன்னா கம்மனு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு தான் நான் இப்போதைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய வந்து பிள்ளைங்க நிறைய எனக்கு மெட்டீரியல் வந்து கொண்டு வர்றாங்க தைக்கிறதுக்கு. நான் வீட்டையும் பார்த்துட்டு என் பையனையும் பார்த்துட்டு எனக்கு தைக்கிறதுக்கும் எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது, நேரமே எனக்கு கரெக்டாக இருக்குது.
அதனால வந்துட்டு நான் பெருசா வெளியில வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே நான் போறதில்ல. நீங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டோட நீங்க எதை செஞ்சாலும் செய்யுங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸா வந்து செய்ய முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.